ஹே விவாஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது சின்ன திரையில் ரொம்பவே பிரபலமான ஒரு நடிகரான ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து உயிரிழந்திருக்காரு. ஸோ அவர் எதனால் உயிரிழந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் அலை கொரோனா காரணமாக பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் நிறைய சீரியல் பிரபலங்கள், சின்னத்திரை உள்ளிட்ட சினிமா பிரபலங்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாளுக்கு நாள் வந்து தொடர்ந்து உயிரிழந்துட்டு வந்துட்டுருக்காங்க. இதுக்கு முழுக்க காரணம் ஒன்று வந்து கொரோனாவாக இருக்குது, இல்லை வந்து மாரடைப்பு காரணமாக வந்து இறந்து போகிறாங்க. ஸோ இந்த நிலையில் நிறைய பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனாவில் வந்து பாதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா விவேக் அவர்களை தொடர்ந்து இப்போது சீரியல் பிரபலங்களும் இப்போது உயிரிழந்துட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் தான் இப்போது பாண்டியன் ஸ்டோர்ஸில் நடித்து வந்துட்டு இருந்த சுபா வெங்கட், ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நிறைய மூவியில் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல்களில் ஒரு அப்பா கேரக்டராக வந்து பண்ணிகிட்ருக்காருங்க. ஸோ இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ஒரு அப்பா கேரக்டர் ரோல் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போது கொரோனா பிரச்சனை அப்படின்றதுனால இவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இப்போது உயிரிழந்திருக்காரு. ஸோ இவர் உயிரிழந்ததை தொடர்ந்து நிறைய பிரபலங்கள் இவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வராங்க. ஸோ நீங்களும் தெரிவிக்கணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போது கார்த்திக்ராஜ் அண்ட் ஷபானா, அதுக்கப்புறம் இன்னும் பல சீரியல் நடிகர்கள், சினிமா நடிகை நடிகர்கள் எப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இவருக்கு வந்து இரங்கல் தெரிவித்து வராங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.